கடந்த 28-7-23 அன்றைக்கி வந்து நம்ம பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பாலாஜி நகர் ஃபேஸ் 2-ல சக்கரவர்த்திகர் குடியிருக்காரு. அவர் வீட்டில் ஒரு இன்சிடென்ட், என்னென்னா அவர் வந்து அன்னூரில் தோட்ட வேலை பார்த்துட்டு தங்கியிருக்காரு. அவரோட ஒய்ஃபு ஜெகதீஸ்வரி இங்கே இருக்காங்க, பொண்ணு கார்த்திகா வந்து இங்கே ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது, வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து வீட்டில் பார்க்கும்போது அம்மா இறந்து கிடக்கிறான்னு சொல்லி சொன்னோடனே அவர் வந்து வீட்டில் பார்க்குறாரு. வீட்டில் பார்க்கும்போது மனைவி இறந்த நிலையில் இருக்காங்க, கழுத்தில் இருந்த நகை காணாம், காவல் இருந்த தோடு காணாம். அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு பீளமேடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம வந்து கமிஷனர் சார் உத்தரவுப்படி, டிசிஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம ஒரு மூணு டீம் ஃபார்ம் பண்ணோம். இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமார், செந்தில்குமார், தமிழரசு தலைமையில் மூணு டீம் ஃபார்ம் பண்ணோம். இதில் வந்து நாங்கள் குழந்தை சாமிக்கு இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு விசாரிக்கும்போது இதில் வந்து அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அங்கே இருந்த விட்னஸஸ் எல்லாம் விசாரிக்கும் போது எங்களுக்கு சில தகவல் கிடைக்கிது. அதன் அடிப்படையில் நம்ம விட்னஸ் விசாரிச்சுட்டு அப்படியே டவுன் ஃபுல்லாக உள்ள சிசிடிவிலாம் அனலைஸ் பண்ணும்போது சம்பவ இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு தள்ளி ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கிது. அதில் ஒன்றும் கிளியராக இல்லை. ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கிது, அது கிளியராக பிக்சரில் தெரியல. அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணி வரும்போது ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு கண்டினியூஸாக சிட்டி ஃபுல்லாக பார்க்குறோம். அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து ஃபார்வேர்ட்லையும் பார்க்குறோம், ரிவர்ஸ்லையும் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து டுவர்ஸ் சேரமாநகர் கணபதி நமக்கு ரேஸ் கோர்ஸுக்கு அந்த ஃபார்வேர்டில் ஃபுட்டேஜ் போகுது. ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு, சேரமாநகர் அவினாசி ரோடு, ரெட்ஃபீல்டு ரேஸ் கோர்ஸ் வழியாக வந்து முடிச்சு ரேஸ் கோர்ஸில் ஒரு இடத்துல வந்து முடியுது. அந்த இடத்த அனலைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அதே ஆள், அந்த நபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த நபர் வந்து ரேஸ் கோர்ஸ்லேருந்து கிளம்பி ரெட்ஃபீல்டு வழியாக போய் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு க்ளவுஸ் வாங்குறாரு. அப்புறம் அடுத்ததாக ரெட்ஃபீல்டில் ஒரு இடத்துல போய் வண்டியோட நம்பர் பிளேட்டை மாற்றுறாரு. அவர் கிளம்புறது அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல அவர் வந்து ஒரு புல்லட்டை உணவு நிறுத்துகிறாரு. புல்லட் டைப் வெஹிக்கிள், மோட்டர் சைக்கிள், ஜாவா வந்து. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்கூட்டி டைப் வெஹிக்கிள், ஹோண்டா ஆக்டிவா எடுக்கிறார். எடுத்துக்கிட்டு ஒரு கடையில் போய் க்ளவுஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ரெட்ஃபீல்டு சைடு போய் நம்பர் பிளேட் ஒன்று, நம்பர் ஸ்டிக்கர் அடித்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம அவினாசி ரோட்டில் வந்து லட்சுமியில் தாண்டி அந்த பழைய நம்பருக்கு மேலே புது நம்பரை ஒட்டிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி சம்படத்துக்கு வந்து ஒரு 11:00 ஒரு மணி வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பி போய் இந்த கணபதி வழியாக வந்து திருப்பி அதே இடத்துக்கு ஒரு 1:30 வந்துட்டு பழைய அந்த டூ வீலர் டைப்பு மோட்டர் சைக்கிள் டைப் வெஹிக்கிள் எடுத்து கிளம்பிடுறார். இதுதான் நமக்கு கிடைச்ச இது. அப்புறம் இதை வச்சு அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம செக்யூர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது, விட்னஸ் எல்லாம் விசாரிக்கும் போது இந்த நமக்கு ஃபேக்ட் தெரிய வருது. என்னென்னா இவர் வந்து இவரோட பேர் மோகன்ராஜ். இவர் வந்து ரேஸ் கோர்ஸில் ஒரு சூப்பு கடை வச்சு நடத்திட்டுருக்காரு. இவருக்கும் இந்த இறந்து போன லேடி அவங்க ஜெகதீஸ்வரிக்கும் வந்து அங்கே பாலாஜி நகரில் குடியிருக்கும் போது பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக இவங்க தொடர்பில் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அவங்க வந்து வேறு மற்றவங்களோட பழகிறது இவருக்கு பிடிக்கல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து கண்டிக்கிறாரு. அதனால் ரெண்டு பேருக்கு பிரச்சனையை வந்து இவங்களை மர்டர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வராரு. வந்தவர் வந்து மர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த நகையை எடுத்து போய் ஒரு நகைக்கடையில் விற்கிறாரா, இப்போ அதையும் நம்ம ரெக்கவரி பண்ணுறோம். இதுதான் இந்த சம்பவம் நடந்தோட சீக்வன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு நம்பர் பிளேட்டை ஒரு இடத்துல மாற்றுறது, அப்புறம் வந்து வண்டியை மாற்றுறது, இதெல்லாம் டெக்னிக்கலாக வந்து பண்ணியிருக்காரு. அதேமாரி ஃபோனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் அதிகமாக பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துக்கு அவங்கள மீட் பண்ண போகும்போது அந்த வழியில் யாராவது போனாங்கன்னா அவங்களோட ஃபோனை வாங்கி அவங்ககிட்ட பேசிட்டு அந்த அதாவது எதையுமே ரெக்கார்டை க்ரியேட் பண்ணாத அளவுக்கு டெக்னிக்கலாக பண்ணுறது. நமக்கு கால் டீட்டெயில்ஸ்லையோ வேறு எவிடன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபோனில் எதுவும் காண்டாக்ட் இருக்காது. இந்த மாதிரி இது பண்ணார். இதுதான் இந்த சம்பவத்தோட இது. இதில் வந்து நம்ம
குறிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணது சிசிடிவி கேமராஸ். சிசிடிவி கேமரா இப்போ நம்ம டவுன் பூரா இப்போ சிட்டி பூரா போட்டிருக்கனால நமக்கு அந்த கனெக்டிவிட்டியாக வந்ததுனால நமக்கு அந்த ரேஸ் கோர்ஸில் போய் இது முடிஞ்சதுனால நம்ம இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியுது. நம்ம கமிஷனர் சார் இருந்ததுக்கப்புறம் அந்த நெய்பர்ஹுட் போலீஸும் நம்ம பஸ் எல்லா பக்கம் சொல்லி பப்ளிக்கும் சரி கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே நிறையா சிசிடிவி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணதுனால தான் இந்த கேஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண முடிஞ்சுது. இதில் வந்து எங்களோட போலீஸ் டீம் ஒரு ஒருமைக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நிறைய இடத்துல சிசிடிவி கேப் ஆனதுனால அது கொஞ்சம் லிங்க் கட் ஆச்சு. இருந்தாலும் அந்த எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த கேஸை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணிடுறோம். நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கணும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.